ஓகே எல்லாம் ஹெட் செட்லாம் போட்டுக்கிட்டிங்களா ரெடியாக போகலாம் ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் சல்மான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய முதல் ஆடியோ போட்காஸ்ட் இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக ஆடியோ பாட்காஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே நம்ம இன்றைக்கி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு ஃபுல் ஸ்டோரி சொல்ல போகிறதில்ல எதுவுமே அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல ஒரு கனெக்ஷன்ஸ் இப்போ நம்ம தமிழ் டிரெக்டர்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தமிழ் டேரக்டர்ஸ்லேயே அவங்களுக்கு அந்த லேபிள் என்ன அப்படின்னா காப்பி கேட்ஸ் அவங்க வந்து அப்பட்டமாக த்ரீ டபுள் தான் படம் எடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அட்லி எடுத்துக்கலாம் ஏர் முர்தாஸ் எடுத்துக்கலாம் அவங்களெலாம் எந்த படம் எடுத்தாலுமே அவங்க எந்த படத்துல காப்பி அடிச்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு டீமுக்கு உட்காந்து வேலை பார்க்கும் அதை நான் தப்புன்னு சொல்ல அவங்க பண்ணுற மீம் ஸ்ட்ரோஸ்லாம் கரெக்டு தான் ஏன்னா அவங்க பண்ணுறதும் அப்படி தான் இருக்குது ஆனால் நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நிறைய டிரெக்டர்ஸ் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் ஹிட் கொடுத்த டிரெக்டர்ஸே அவங்க அந்த படத்தை அட்லி மாதிரியும் ஏஆர் மோக்தாஸ் மாதிரியும் இன்ஸ்பயருங்கிற பேரில் தான் எடுத்திருக்காங்க ஆனால் அவங்களாம் இந்த லைம் லைட்குள்ளே வந்ததே கிடையாது அவங்க இப்போவும் சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர்ஸாக தான் இருக்காங்க அவங்க காப்பி அடித்தது யாருக்குமே தெரியாது அது மாதிரி ஒரு படத்தை இன்றைக்கி எடுத்து ஃபுல்லாக அலச போகிறோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிற படம் வந்து பாலாஜி மோகனோட மாரி மாரி படம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் பிளாக் பஸ்டர் ஹிட்டு செம்ம சாங்ஸு செம்ம ஸ்டோரி செம்ம மாசா தனுஷ் நடிச்சிருப்பார் செம்ம ஹிட்டான படம் அது அது எல்லாருக்கும் ஒரு பாசிங் க்ளவுடா அப்படியே போயிடுச்சு ஆனால் அந்த படத்தை காப்பி அடிச்சாருன்னு வாங்க போய் பார்ப்போம் சல்மான் 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 சார் சல்மான் கால்கெட்டிங் எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் ஆயி தான் ஒரு ஒரு படமும் எடுப்பாங்க நிறைய பெரிய ஆர்டர் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து குவெண்டன் தான் இன்ஸ்பிரேஷன் நோலந்தான் இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்காங்க அவங்களோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் எடுத்து தமிழில் பண்ணுறது சாதாரண விஷயம் அதை யாருமே குறை சொல்ல போகிறதில்ல அட்லி மாதிரியும் ஏஆர் முருதாஸ் மாதிரியும் அப்படியே காப்பி அடித்து இதில் வைக்கிறப்ப தான் அவங்க மாட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு நபராக தான் நான் பாலாஜி மோகனையும் பார்க்குறேன் எந்த விஷயத்தில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸான பிகி பிளைண்டர்ஸ் இது ஒரு பிரிட்டிஷ் சீரீஸ் அது வந்து ஒரு ஒரு நாடகம் மாதிரின்னு சொல்லணும் அதில் சீசன் ஒன் நான் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் சீசன் முடிகிறப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு அதில் பாதிலேயும் எனக்கு தெரிஞ்சிச்சு எப்போ நம்ம மாறிப்படம் பாருது அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் டேட் பார்த்தது தான் தெரிஞ்சிச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே வந்துருச்சுன்னு ஸோ படம் தான் இந்த பிகி கி அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் காப்பி அடிச்சிருக்காங்கன்னா அட்லி மாதிரியும் ஏஆர்மூர்தாஸ் மாதிரியும் தமிழ் சினிமாக்கு ஏற்ற கமர்ஷியல் வேல்யூவோடு தான் அவர் ஒரு காப்பி அடிச்சு போட்டிருக்காரு ஆனால் ஒவ்வொரு கேரக்டரோட ஸ்கெச்சும் ஒவ்வொரு கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸும் அப்படியே மாறியில் இருக்கும் நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா பாருங்கள் பிகி பிளைண்டர்ஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸான பிரிட்டிஷ் சீரீஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸ் ஆனது தனுஷ் நடித்த மாரி ரெண்டுக்கும் உள்ள காம்பினேஷன்ஸை பார்ப்போம் பிகி பிளைண்டர்ஸ்லையும் சரி மாரியிலையும் சரி முக்கியமான பொதுவான ஒரு விஷயம் பந்தயம் ரெண்டுமே பந்தயத்தை பேஸ் பண்ண ஒரு படம் அந்த கேங்ஸ்க்கு வந்து பந்தயம்னால் மேஜரான ஒரு தொழிலாக இருக்கும் பிகி பிளைண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா குதிரை பந்தயம் மாரியில் பார்த்தீங்கன்னா புறா பந்தயம் அப்படியே சென்னைக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணி குதிரை பந்தயம் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணி புறா பந்தயமாக மாற்றியிருக்காரு பாலாஜி மோகன் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கேங்ஸ் கேங்ஸ்டர்ஸ்குள்ளே இருக்கிற ரைவல்ரி ஒரு ரெண்டு கேங்குள்ளே இருக்கிற ரைவல்ரி தான் பிகி பிளேண்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம மாறிலையும் தனுஷ் கேங்குக்கும் மைம் கோபி கேங்குக்கும் உள்ள ரைவல்ட்ரியை காட்டியிருப்பாங்க ரெண்டு விஷயத்துலேயும் ரெண்டு பிக்கி பிளேண்டர்ஸ்லேயும் மாரிடையும் இன்னொரு பொதுவான விஷயம் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் மாரிக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் தாமஸ் ஷெல்பி பிக்கி பிளேண்டர்ஸ் ஹீரோவான தாமஸ் ஷெல்பிக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் ரெண்டையுமே வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர ரெண்டுக்குமே ப்ராப்பரான ஃப்ளாஷ்பேக் காட்டியிருக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அடுத்த விஷயம் என்னென்னா பி கி கிரேஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் மாரி படத்தில் ஸ்ரீதேவி அப்படின்னு காஜில் அகர்வால் நடிச்சிருக்க ஒரு கேரக்டர் வரும் ரெண்டு படத்துக்குமே பார்த்தீங்கன்னா டேர்னிங் பாயிண்ட் அமைகிறது வந்து அந்த லேடி கேரக்டர் தான் ரெண்டு படத்துலேயுமே ஒரு கட்டத்தில் லேடி கேரக்டர் வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணி மாறியும் தாமஸ் செல்வியும் ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறதுக்கான ஒரு மெயின் பாயிண்ட்டாக ரெண்டு பேருமே அமைஞ்சிருப்பாங்க இந்த இதில் வந்து கிரேஸ் அமைஞ்சிருப்பாங்க அந்த இதில் வந்து ஸ்ரீதேவிங்கிற காஜில் ஹரோல அமைஞ்சிருப்பாங்க ரெண்டு படத்துலேயும் அதை எப்படி இவங்க தமிழுக்கு அடாப்ட் பண்ணி மாற்றிருக்காங்க அப்படின்னா கிரேஸ் வந்து ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் ஸ்பையாக இருப்பாங்க ஆனால் இங்கே நடக்கிற விஷயத்தில் ஸ்ரீதேவி வந்து ஒரு அந்த ஏரியா ஒரு பொண்ணாக இருப்பாங்க ஏன்னா அது அப்படியே காட்டினா அப்போவே அதை பிகி பிளாண்டர்ஸுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்படி மாற்றிக்கிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டு படத்துலேயும் வர ரெண்டு சாரி பிகி பிளாண்டர்ஸ்லேயும் மாறிலையும் வர போலீஸ் கேரக்டர் நம்ம ஜுராசிக் பார்க் படங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் நடிச்சிருக்க ஹீரோ தான் இதில் வந்து பிக்கி பிளாண்டர்ஸில் வந்து போலீஸாக வருவார் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் யேச்தாஸ் வருவார் ரெண்டு பேரோட மெயின் மோட்டிவ் வந்து அவர் வந்து தாமஸ் ஷெல்பி அரெஸ்ட் பண்ணணுன்னு தான் அந்த இடத்துக்கு போவார் இந்த இடத்துல வந்து மாறி அரெஸ்ட் பண்ணணும் தான் இவர் ஒரு ரெண்டு பேரோட மெயின் மோட்டிவே அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் தான் இருக்கும் ரெண்டு பேருமே அந்த லேடி கேரக்டரை வச்சு தான் அந்த ஹீரோஸை வந்து லாக் பண்ணுவாங்க இது வந்து பெரிய சிமிலாரிட்டி ரெண்டு படத்துக்கும் உள்ளது இன்னொரு சிமிலாரிட்டி பெரிய சிமிலாரிட்டியாக நான் பார்க்குறது என்னென்னா பிக்கி பிளேண்டர்ஸில் தாமஸ் ஷெல்பி ஒரு பாரை விலைக்கு வாங்கி அந்த ஏரியாவுக்கு மெயினான ஹெட் ஆவார் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் வந்து ஒரு ஆட்டோவை வேலைக்கு வாங்கி அந்த ஏரியாவில் மெயினான ஒரு ஆள் ஆவார் ரெண்டு ஊர் மக்களுமே சிமிலர் தான் ரெண்டு ஊர் மக்களுக்குமே இந்த ஊர் மக்களுக்கும் தாமஸ் தாமசெல்வியை அவ்வளோவா பிடிக்காது அந்த ஊர் மக்களுக்கும் மாறியே அவ்வளோவா பிடிக்காது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஊர் மக்களே ரியலைஸ் பண்ணுவாங்க இங்கே ஷெல்பி இருக்கிறது வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து பாதுகாப்பும் கூட ஒரு கட்டத்தில் வந்து தாமஸ் ஷெல்பி தான் நமக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்காருன்னு அவங்க பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த சைடு அப்படியே மாறி மாறி வந்து ஜெயிலுக்கு போகணுன்னு தான் தெரியும் மாறி இருந்தது தான் இவ்வளோ நாள் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத மாறிக்குள்ளே ரியலைஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கும் உள்ள காமனான விஷயம் நான் கெட்டவன்தான் ஆனால் எந்த மக்கள் இன் இது வந்து ஏன் ஏரியா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் ரெண்டு பேருக்குமே பொதுவாக இருக்கும் இது அப்படியே பிக்கி பிளாண்டர்ஸ்லேருந்து மாறிக்கு அடாப்ட் ஆன ஒரு விஷயம் நான் கெட்டவன்தான் ஆனால் இந்த ஊர் மக்கள் என் மக்கள்ங்கிற தாட்டை விட இது ஏன் ஏரியாங்கிற தாட்டு ரெண்டு பேருக்குமே இருக்கும் இது வந்து ஒரு பே மேஜர் சிமிலாரிட்டியாக நான் பார்க்குற விஷயம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையாவே ரெண்டுக்கும் காமனாக இருக்குது நீங்கள் பிகி கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறிக்கான ஒரு தாக்கம் உங்களை ஏற்படுத்தும் இது மாறிடா இது மரம் இந்த சிரிஸ் சீரிஸ் ஃபுல்லாக அப்படியே மாறி படம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே தோணும் உங்களுக்கு நீங்கள் அந்த அஞ்சு சீசன் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை முதல் சீசன் பார்த்தாலே உங்களுக்கு இது மாறின்னு கண்டுபிடிச்சிடலாம் பி கே டூ த்ரீலாம் வேறு வேறு கதையை நோக்கி போனாலும் இந்த பி கி சீசன் ஒன்னுங்கிறது வந்து அப்படியே மாறிப்படும் மாலாஜி மோகன் யார் கண்டுபிடிக்கலைன்னாலும் இது என்னோடய தாட் இது வந்து கோயின்சிடென்ஸ்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு கேரக்டர் ரெண்டு கேரக்டர் மூணு கேரக்டரை பற்றி எழுதலாம் ஆனால் ஒரு படத்தோட கோர் ஒரு சீரிஸோடய கோர் எடுத்துக்கிட்டு அது அப்படியே நம்ம ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணுறப்போ அது காப்பி கேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இதை வந்து எப்படி அட்லி இன்ஸ்பயர் ஆனார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாலாஜி மோகனும் இன்ஸ்பயர் தான் ஆயிருக்காரு யார் மூணு தாஸ் காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னா பாலாஜி மோகனும் காப்பி தான் அடிச்சிருக்காரு இந்த போட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி போட்காஸ்ட் நிறையா வரணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் காப்பி கேட் இது வரைக்கும் யாருமே பண்ணாதது யாருமே பேசாத காப்பி கேட்டு ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம் இதுக்கப்புறம் நான் எதை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சானோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் சப்போர்ட் ஷேர் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு என்லெஸ் எபிசோட்ஸ் தேங்க் யூ